அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சந்திரன் சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்துல எத்தகைய விளைவுகளை தரும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், சுக்கிரன் அப்படிங்கிறது இன்பத்துக்கு காரகம், சபலத்துக்கு காரகம். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ கண்டிப்பா இந்த ஜாதகர் கலா ரசனையாக உள்ள நபராக இருப்பார். எதையும் ரசிக்கிற திறன், கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் ஈடுபாடு இருக்கக்கூடிய விஷயம். சினிமாவில் பாட்டு கேட்டால், ரேடியோவில் பாட்டு கேட்டால், செல்ஃபோனில் பாட்டு கேட்டால், பாட்டு பாடுறப்ப கூடையே சேர்ந்து பாடுற குணம் இவங்களிடம் இயல்பாக இருக்கும். இது என்ன சார், இது பொதுவான குணம் தானே, எல்லாரும் பண்ணுறதானு கேட்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. சந்திரன் சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாடலுக்கு காரணமான கிரகமும் சந்திரன் சுக்கிரன் தான். அப்போ இவர்கள் ரிஷபத்தில் சந்திரன் சுக்கிரன் நினைவு இருந்தா கண்டிப்பா இந்த நபர்கள் வீட்டு வேலை செய்யறப்ப எப்ப வேலை செஞ்சாலும் சரி, எப்ப பார்த்தா இவங்க வாயிடுவத ஒரு பாட்டு முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கலாரசனையோடு அனுபவிச்சு ஆராய்ந்து செய்யக்கூடிய தன்மை இத்தகைய ஜாதகரிடம் கண்டிப்பாக உண்டு. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த டேஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணும். இப்போ மேசத்துல சந்திரன் சுக்கிரன் இணைவிற்கிருக்கும் ரிஷபத்துல சந்திரன் சுக்கிரன் இணைவிற்கிருக்கும் வித்தியாசம், அதாவது கோவப்பட்டா கூட அழகா இருக்கிறது மேசத்துல சந்திரன் சுக்கிரன் நினைக்கிறது தான். பேசுறப்பெல்லாம் அழகா இருக்கிறது வந்து, பாடுறப்ப அழகா இருக்கிறது வந்து ரிஷபத்துல சந்திரன் சுக்கிரன் தான். மிதுனத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா எழுத்து அவ்வளவு அழகா இருக்கும். கடகத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா இவங்களுடைய இருக்கிற வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இது எல்லாமே பிரமாதமா நீட்டா லக்ஸுரியஸா இருக்கும். ஐந்தாம் சிம்மத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா எதா இருந்தாலும் காஸ்ட்லியான பொருட்கள் ஒப்பனை பண்றதுலாம் காஸ்ட்லியான பொருட்கள் யூஸ் பண்றது இவர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆறாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா எந்த ஒரு உடைக்காக சாப்பாட்டுக்காக அதிகம் செலவு பண்றது டேஸ்டா பாக்குறது அது இவர்களிடம் இருக்கும். சாப்பிட்றது கூட அவ்வளவு நளினமா அழகா சாப்பிடுவாங்க. ஏழாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா இவர்களுடைய பேச்சு எழுத்து செயல் மற்றவங்கள்ட்ட பழகிற விதம் எல்லாமே ரொம்ப வந்து டீசெண்டா ரொம்ப கலைநயத்தோட பண்றது. எட்டாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா காமம் காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டம் இருக்கும். ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா மேற்படிப்பு படிப்பை ரசிச்சு அழகா படிக்கிறது இவங்க தான். பத்தாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் மகரத்துல இருந்தா இவர்களுடைய பேச்சு செயல் இதன் மூலியமாக இவங்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இவங்க டிவியில ஆங்கரா போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த இயல்புகள் இயல்பாகவே இருக்கும். பதினொன்றாம் இடத்தில் கும்பத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா எதை பண்ணனாலும் லக்ஸுரியா பண்றது, டேஸ்டா பண்றது, ஹைஃபியா பண்றது, ஆனா யாருக்கும் எதுவுமே இவங்க எப்படி இருக்காங்க எப்படின்னா பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா அழகு டீசெண்டா இருக்கிறது, நீட்டா ட்ரெஸ் பண்றது, ஒப்பனைக்காக அதிகமா செலவு பண்றது இதெல்லாம் இவர்களிடம் பொதுவாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இது எல்லாமே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி காமன். இப்போ ரிஷபத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்தா அவங்க சிரிக்கிறப்ப கன்னத்துல குழி விழுகும். இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து, அதாவது ஜாதகத்தை பார்க்காம ஆளா பார்த்தே ஜாதகத்துல கட்டங்கள் நம்ம என்னன்னு நம்ம பொதுவா சொல்லிடலாம். இன்னொரு கவனிக்கப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் சுக்கிரன் இணைவு ஆண் ஜாதகத்திலோ பெண் ஜாதகத்திலோ, குறிப்பா பெண்கள் ஜாதகத்தில் இந்த சந்திரன் சுக்கிரன் இணைவு இருந்தா இவர்களிடம் எப்பொழுதுமே ஒரு சிறு பிள்ளைத்தனம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா முரண்டு பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, சிணுங்கிறது இதெல்லாம் வந்து அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சேஷ்டைகள் பூரா இவங்க கண்டிப்பாக பண்ணுவார்கள் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுக்கே உண்டான பொதுவான தன்மை. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. இருந்தாலும் சனி சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது பொதுவாக இத்தகைய பலன்களை தரும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர இந்த இணைவை வேற கிரகங்கள் பார்த்தா, வேற கிரகங்கள் சேர்ந்திருந்தா கண்டிப்பாக பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் பார்த்தது அனைத்துமே பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.